புஷ் பண்ணிகிட்ருக்கேன். புஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டையில் இறக்கணும் புல்லட்டை, அவ்வளோதான் சிம்பிள். இதை மட்டும் கற்று வச்சுங்க. ஒருத்தன் புஷ் பண்ணோன்னா அவனை தூக்கி அப்படி மேலே தூக்கி விட்ருங்க. நீங்கள் வந்து வீட்டு உள்ளே போகும்போது இங்கே கொடுக்கும்போது ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். அவர் மறுபடியும் திருப்பி உள்ளே வந்தார், எங்கே ஜம்ப் பண்ணி அவர் மேலே முடிஞ்சிச்சு அவருக்கு ஹெட் ஷாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் ஒருத்தர் இன்னொருத்தர் நாக் பண்ண அட்டா எங்கால் மேலே ஒருத்தர் காலி இன்னொருத்தர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்குவாட் மேட்சில் எப்படி நம்ம டீமை கொண்டு போகிறது, அந்த டீமில் நம்ம வந்து எவ்வளோ மேனேஜ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து நான் பற்றி சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ஸோ கோல்டு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ஸோ கோல்டு ஆப் கீழே டபுள் டக்கர் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டபுள் டக்கர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, இந்த வாரம் ஃபுல்லாகவே 10 ரூபாய் ஆஃபர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு, அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பெட் கட்டி நீங்களே ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து துவக்க வச்சு அவங்ககிட்ட இருந்த காசை நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியான வேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெட் கட்டி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த கேம் ப்ளே பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விண்ஸோ கோல்டு ஆப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான ஆப்பு, சிறப்பு ஆப்பு, ஒரு நம்பர் ஒன் ஆப்பு, காசு சம்பாதிக்கக்கூடிய ஆப்பு. இந்த ஆப்பில் இருந்து காசு சம்பாரிச்சு ஈஸி எலைட் பாஸ், நெக்ஸ்ட் மந்த்து எலைட் பாஸ் தாறுமாறாக இருக்கும், அந்த எலைட் பாஸ் போட்டு வின் பண்ணுங்கள். இந்தமாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து தோக்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேம் விளாடுங்க. கேம் விளாண்டு யார் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேம் நீங்கள் வந்து உங்களால் அவர் இன்வைட் பண்ணப்பட்டார் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் கேம் விளாண்டாலே உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த 10 ரூபாவும் இந்த 10 ரூபாவும் சேர்த்து 20 ரூபா ஒரு ஆளுகிட்ட இருந்து சம்பாதிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சேலஞ்சு டே மச்சான் வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது ஏர்ன் பண்ணிக்கலாம் காசை. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட மெயினான வீடியோக்கு போகலாம். வாங்க நம்ம போகலாம். அதுக்கப்புறம் சேட்டும் பண்ணிக்கலாம். இந்த இதில் விண்ஸோ கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இறங்கியாச்சு, கிளாக் டவரில் இறங்கியாச்சு. கிளாக் டவரில் இறங்கி கன்னு பார்த்தீங்கன்னா சோரி பிடிச்ச கன்னு பார்த்தீங்கன்னா A297 கன்னு. இது ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கான ஹெட்ஷாட் வாங்கிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை, இங்கே ஒருத்தன் ஓடுறான், இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் இந்த வாங்கிக்கோ, இந்த மண்டையிலே வாங்கிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஹெட் ஷாட், அவ்வளோதான். ஒருத்தர் காலி, இங்கே ஒருத்தர் அவனும் காலி, அவ்வளோதான், ஈஸி தான், சிம்பிள். 2 கிலோ அடித்தாச்சு வெற்றிகரமாக. இந்த சொறி பிடிச்ச கன் வச்சு நம்ம அடித்தாச்சு. இந்த கண்ணுக்கு பேர் வந்து A297M29 தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்ணுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல, மறந்து போச்சு, இது பார்க்கணும். இங்கே எனிமி அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்குள்ள இவனை போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம மட்டும் பார்த்தா கன்று கிடையாது, இவனை அடிச்சு முடிச்சு விட்டுலாம். ஓகே, A94 அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் கில் வந்துச்சு, இன்னொரு கில் வந்தோடனே நமக்கு தெரியும், தெல்ல தெளிவாக தெரியும். அதுக்கப்புறமா ஓகே, A92 அந்த கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அடிச்சாச்சு. அங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, தலைவர் அப்படியே புஷ் பண்ணி மேலே ஏறாரு. மேலே இருந்தால் அவன் என்ன அவன் தெரியாது, தேரி மண்டையில் தூக்கி அடடே பிவிஎஸ் மண்டையில் அடிச்சு விட என்ன பண்ணிக்கிறேன், 100 முறை அடிக்கிறவனா, அவ்வளோதான், 3 கிலோ அடிச்சாச்சு, ஒரு வழியாக 3 கிலோ அடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஓஹோ பெரிய ப்ரோ பிளேயர் போல், அது என்ன கண்ணு, இது AWM பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, கையில் எடுத்தாச்சு. ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 கிலோ அடிச்சாச்சு, நம்மகிட்ட குளுவால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ லூட் தேவையோ அவ்வளோக்கோ நீங்கள் வந்து லூட் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணுவோம். 27ஆம் தேதி கன்ஃபார்ம் சென்சிட்டிவ் வீடியோ வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே தெளிவாக கற்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தரமான ஒரு சென்சிட்டிவ் வீடியோ வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லூட் அடிச்சாச்சு, இங்கே லூட் அடிச்சு நம்ம வந்து அங்கே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் டவருக்கு போக போகிறோம். கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்ஸ்னு யாருமே வரல, நான் மட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வச்சு சமாளிச்சு செம்ம ஹெட் ஷாட் வந்துருக்கும். அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் அடிக்கிற கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனிமி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு, எக்ஸாக்ட்லி எனிமி இருக்காங்க. எனிமி இருந்தாங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட். இப்போ வந்து எனிமி இங்கே தான் இருப்போம் அப்படின்றத கெஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக எனிமி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே ரன்னிங்ல இருக்கான். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், எனிமி ஓட விட்டணும், மண்டிலே போடணும். இப்போ முடிச்சாச்சு, விட்டுறலாம், அடிரா 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 அடிரா, என்ன 7-7 போகுது, லெவல் 4 ரெஸ்ட் போட்டுரு, நின்றுட்டுருக்கா அவன் மண்டியில் போட்டுரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஈஸி ஹெட் ஷாட்டு. அடுத்தால அவனை கில் எடுக்கிறதுக்கு ஒரு நட்பாசையில் பண்ண கவர் எடுத்துக்கணும், எடுத்துன்னு கவர் எடுத்துக்கணும், ஈஸி நம்ம வந்து ஹெட் ஷாட் அடிச்சாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் எடுக்காமல் அடிக்கும்போது என்ன ஆச்சு பாருங்கள், கவரே அடிக்கல, சரி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே நான் வந்து கவர் எடுத்து தான் அடிப்பேன். நீங்கள் கவர் எடுத்து தான் அடிக்கணும், கவர் எடுத்து அடிக்கலாம், நீங்கள் இங்கேமாரி நாக் ஆகிடுவீங்க. ஸோ எவ்வளோ கோல முடியுமோ அவ்வளோ கூட நீங்கள் வந்து கவர் எடுத்துங்க. ஏன் நான் கவர் எடுத்தாமல் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வந்து ஹீல் பண்ணி அடிக்கிறதுக்கு. இப்போ அவன் புஷ் பண்ணிட்டுருக்கான், புஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கணும் புல்லட்டை, அவ்வளோதான் சிம்பிள். இதை மட்டும் கற்று வச்சுங்க. ஒருத்தன் புஷ் பண்ணனா அவனை தூக்கி அப்படி மேலே தூக்கி விட்ருங்க. நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது அந்த ஸ்க்ரோல் பண்ணுற அந்த ஃபயர் பட்டனை மட்டும் பாருங்கள், அது எப்படி அடிக்கிறேன் அப்படின்றதையும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ
அதுமாதிரி M10ல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, ஈஸியாக ஹெட்செட் அடிக்கிறதுக்கு. அது ஜஸ்ட் அந்த ஸ்க்ரோல் பட்டனும் அந்த மூமெண்ட் பட்டன் மட்டுமே. ஒரு ஒரு இப்போ வந்து ஹெட்செட் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மூமெண்ட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்குது ஹெட்செட் அடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களால் எவ்வளோ கூட மூமெண்ட் போட்டு அடிக்க முடியுமோ அவ்வளோ கூட நீங்கள் வந்து மூமெண்ட் போட்டு அடிக்கணும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறதுக்காக மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு 8.5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பல அப்டேட்ஸ், நிறைய வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 10K லைக்ஸ், நான் ஆல்ரெடி 8.5K லைக்ஸ் தான் கேட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து 10K லைக்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, செம்ம வரவேற்பு அந்த வீடியோக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகும். உங்களோட கருத்துக்களை முதல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, 5 கிலோ அடிச்சாச்சு, 25 பேர் அளவு. ஓகே, அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லில் ஒரு தரமான ஒரு ஃபைட் நடக்கும், அதை பார்த்தாலே அசந்து போயிட்டேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே என் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சேன், மச்சான் பாடுறான் செம்மையாக இருந்துச்சு, ஒருத்தனை அடிக்க போனேன், அவன் அடிக்கும்போது பின்னாடி ஒருத்தன் அடித்தான், சாரி அவன் அடிக்கும் போது அவன் அங்கே இருக்கிற எய்மை தூக்கிட்டு வந்து என்ன அடித்து பக்கத்தில் அடித்தவனை வந்து நான் தூக்கிட்டு வந்து விட்டேன். அது செம்ம தரமாக இருந்துச்சு, பாருங்கள் வச்சுருக்கேன், பின்னாடி வச்சுருக்கேன். மில்லுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா இனிமே இங்கே இருப்போம் அப்படின்னு கேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கிளாக்டர்லேருந்து ஃபேக்ட்ரி வரும்போது ஒரு ஸ்குவாட் இருக்கும், ஃபேக்ட்ரியிலேருந்து பொச்சினாக்கு வரும்போது ஒரு ஸ்குவாட் இருக்கும். அந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு இந்த ஓட்டு போட்ட வீட்டில் தான் ரோமிங் பண்ணிட்டு இருக்கோம், ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள், அப்போ அவங்க மண்டே காட்டிச்சுட்டு இருக்கான், மண்டே காமிச்சுன்னா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கே தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஈஸி ஹெட் ஷாட், பட் ஆக்கன ஒரு ஹெட் ஷாட் முடிஞ்சிச்சு, ஈஸி தான், சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பெஸ்ட் எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட் நீங்கள் வந்து பயங்கரமாக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு தரமான ஃபைட் நடக்கும், எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிசிட்டியில். எங்கள் டீம்மேட்ஸ் ரெண்டு பேருமே நாக் ஆகிடுவாங்க, அந்த ரெண்டு பேரும் நான் தான் காப்பாற்றி கொண்டு வருவேன். இப்போ மாஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனிமி அடிச்சிட்டே இருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் வந்து ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு நான் இந்த பக்கமாக போவோம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் டீம்மேட்ஸை போட்டுருவானுங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள், அதுலேருந்து நிறைய கற்றுப்பீங்க. ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் போயிடுச்சு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடுச்சு எனக்கு, ஒரு லக்கும் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அங்கே சுடுற சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீமேட்ஸ் கூப்பிட்டேன், இப்போ எனிமி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவனுக்கு வர மாதிரி தெரியல, ஒருத்தன் அந்த பக்கம் நெட்ஒர்க் இல்லாமல் அங்கே போயிட்டாங்க போல அந்த மேடம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய்ட்டு புஷ் பண்ணலாம், ஒருத்த வந்துட்டு இருக்கான். அவன் புஷ் பண்ண அவன் உள்ளே போயிட்டான், அவன் உள்ளே போகும்போது இங்கே கொடுக்கும்போதுனா ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். அவர் மறுபடியும் திருப்பி உள்ளே வந்தார், எங்கே ஜம்ப் பண்ணி ஒரு மேலே முடிஞ்சிச்சு அவருக்கு ஹெட் ஷாட். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் ஒருத்தர் இன்னொருத்தர் நாக் பண்ணான், அட்டை அட்டா எங்கால் மேலே ஒருத்தர் காலி, இன்னொருத்தர் அடுத்துக்கு மண்டியில் அச்சோ புல்லட் ரீலோட் ஆகுதே, இவருக்கு நெட்ஒர்க் காலின்னு நினைக்கிறேன். எனக்கு நெட்ஒர்க் போச்சு, அவனுக்கு நெட்ஒர்க் படிச்சான்னு தெரியல. என்ன யாருக்கு நெட்ஒர்க் படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை காப்பாற்றிடலாம், இவங்களுக்கு தான் கொஞ்சம் லைஃப் இருக்குது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ அடிச்சாச்சு, 21 பேர் அலைவ், இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றியாச்சு. ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீலுக்கு போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 8.5K லைக்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சால் உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்டை கீழே தெரிவிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே போன் ஃபயர் எடுத்து வந்துடுறேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டீமேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேம் பிளே கிடையாது, டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கொண்டு வரீங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து தரமாக இருக்கும். ஒரு சப்போர்ட்டர்ஸ், ஒரு ப்ரீசியஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் அட்டாக்கர் அப்படின்றது 4 பேர் வச்சுருக்கோம், எங்கள் டீம் ஸ்குவாடில் வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க டீம் கூட விளையாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட போனால் நமக்கு வந்து கீழே கிடைக்காது. ஸோ இவங்க கூட போனால் நம்ம ஈஸியாக கீழே அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து இங்கே வந்து விளையாண்டுட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, போர் அடிக்காமல் இருக்கும். இவனை கூப்பிட்டேன், க்ரோஸ் அங்கே இருக்கடா வாடா டேய் அப்படின்னா, ப்ரோ என்கிட்ட க்ரோஸ் ஆலாம் வேணாம் ப்ரோ, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு. சரி ஓகே, நம்ம போய்ட்டு கார் எடுப்போம். ஓகே, நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எனிமி எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. கிளாக்டரில் இறங்கணும், கிளியர் பண்ணோம். ஃபேக்ட்ரி இறங்கணும், கிளியர் பண்ணோம். போச்சினங்கள் இறங்கி கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் மாஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்து கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனிமி எங்கே இருக்கணும் அங்கே போனோம். ஏன் பார்த்தீங்கன்னா 21 பேர் அளவு, நிறைய கிளி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்பா ஆசையில் போனோம். பீமசக்தி கிட்டே போயிட்டு இருக்கோம். பீமசக்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிளி அடிச்சுன்னு இருந்தார், ரெட் கலரில் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். அவர் எங்கிட்ட தான் சாவார், அதை பாருங்கள். அது சம்பவம் நடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எல்லாமே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிலோ அடிச்சிருக்கேன், 9 கிலோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9க்குமே ஹெட் பட்டிருக்கும். ஆனால் பாருங்கள் சில பேர் வந்து எக்கில் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வந்திருக்காது. ஸோ அதனால்
அங்கே அடிச்சிட்டே இருக்காரு இப்போ ஹெட் ஷாட். இங்கே தான் இங்கே தான் சத்தம் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. சரி இப்படியே வளைச்சிட்டு வண்டி பீமா சக்தியில் உள்ளான் அப்படின்னு போகிறேன். இவன் நான் சொன்னான், ப்ரோ பின்னாடி இருக்காங்க ப்ரோ அப்படின்னா நான் பார்த்தா இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். சரி இவன் இது வேலைக்கு ஆகுதுன்ட்டு அப்படின்ட்டு கவர் எடுத்துன்னு ஒருத்தர் அவனை புஷ் பண்ண விட்டு அவனை மண்டையில் போட்டேன். பாருங்க புஷ் பண்ண விட்டான் நான் மண்டையில் முடிஞ்சிச்சு ஹெட் ஷாட். தொண்ணூத்தெட்டு 70 முடிஞ்சிச்சு ஹெட் ஷாட், ஈஸியாக அடிச்சு போட்டே இருக்கலாம். அவன் நான் சொன்னான், ப்ரோ பின்னாடி எனிமி இருக்காங்க பின்னாடி போய் அடிக்கலாம் அப்படின்னா, டா இருறா நான் ஒரு கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில் எடுத்துட்டு இருந்தான். எடுத்துட்டு பிவிஎஸ்ஸே அவ்வளோதான் ஹெட் ஷாட். ஓகே வேறு லெவல். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருக்கிறப்பல கொஞ்சம் சமாளிச்சுனே இருக்கிறான். அவனுக்கு அடி வந்துனே இருக்குது, குறஞ்சினே இருக்குது, ஹெல்த் குறஞ்சினே இருக்குது, இதாக வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு தரமான சம்பவம் நடக்கும். பாருங்கள் அங்கே எனிமி இருக்கான், உனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸ் காரோட வேலையை மட்டும் பாருங்கள் எப்படி அடிக்க மட்டும் பாருங்கள். அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு போயிடுவான், இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சு ஷார்ட் அடிச்சிருந்தா அவர் போயிருப்பார். சரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட யுத்தியை யோசிக்கணும், நம்மளோட காமன் சென்ஸ் யோசிக்கணும். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க, உங்கள் டீம்மேட்ஸ் ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் கவரில் இருக்காரு, அவங்ககிட்ட நம்ம வந்து கவர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி சுற்றிட்டு போய் அந்த பக்கம் வந்தால் தான் கவர் கொடுக்க முடியும். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருந்தாலும் அவருக்கு வந்து எனக்கு கவர் கொடுப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டீம்மேட்ஸ் கவர் கொடுப்பீங்களோ அவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் பவராக இருக்கும், இனிமே ஈஸியாக வந்து நம்ம வந்து சாச்சிடலாம் அப்படின்றது என்னோடய டிப்ஸ் அப்படின்றது இருக்கும். என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து நிறைய மேட்ச் பார்ப்பேன், அவங்க வந்து இந்தோனேஷியா பிரேசில் கரங்க மேட்செலாம் நான் பார்ப்பேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியில் இந்த சைடில் ஒருத்தர் அந்த சைடில் ஒருத்தர் நடுவில் ரெண்டு பேர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒரு டீம் அது கோஆர்டினேஷன் சொல்லலாம் ஒருத்தர் ஓடி நிற்கிறாரு. ஓகே டீம் கோஆர்டினேஷன் சொல்லலாம், அந்தமாதிரி ஒரு ஃபுல் கோஆர்டினேஷன் கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அமையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நீ சொல்கிறது அவன் கேட்கணும், அவன் சொல்கிறது நீ கேட்கணும், ஒரு ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு டீமை கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனிமி வந்துட்டுருக்கான், அவன் எனிமி பற்றி பேசலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணணும், நம்மளோட சீக்ரெட் தாரக மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா பொறுமை வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் ஈஸியாக போய் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு. இவனை பாருங்கள் இவன் வந்து அடிச்சுட்டு ஓமோ அடி போடு அங்கே அடிச்சு நீங்கள் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீல் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஹீல் பண்ணலாம். நீங்கள் வரேன் அவன் வந்து அவன் சமாளிச்சுட்டு இருந்தால் ஹீல் பண்ணிடலான்னு உட்காந்து ஹீல் பண்ணலாம் பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்த வரான், அட்டு ஐயோ ஹீல் பண்ண விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மடிக்கிட்டு படிச்சு இங்கே ஒருத்த வந்துட்டு இருந்தான், அவனை தூக்கி மண்டையில் இறக்க அப்பா அடி மண்டையில் இறக்கி விட்டாச்சு. இவனை தூக்கி மண்டையில் இறக்கிறதுக்குள்ள போதும்போது நான் ஆயிடுச்சு, அப்பா அடி என்ன ஒரு வில்லத்தனம், எத்தனை பேர் தான் வருவீங்க, நானும் எவ்வளோ தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாளித்தேன். இந்த இடத்துல நடந்த ஃபைட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் மேலும் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே வந்துட்டுருக்கா முடிஞ்சிட்டு போட்டுறோம், அவ்வளோ ஒருத்தர் காலி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காலி, ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுக்கு கூட சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு கவர் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி அவர் ஃபுல் டேமேஜில் இருக்காரு. எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சினா ஒரு நாக்காயிட்டு நம்ம டீம் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துடணும். ஸோ இங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்காப்ல அவரை ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளி எனக்கு கிடைக்காது. சரி ஒரு பெரிய ப்ளோ பெரிய நினச்சின்னு அவன் குளுவெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்ட்டு புஷ் பண்ணி தாரக மந்திர ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கலாம் பிளான் பண்ணேன். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து அவர் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார். நம்ம ரெண்டாம் நம்பர் நம்ம பிளேயர் இருக்கார்ல, இவங்க கூட ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன், இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இன்வைட் பண்ணாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ விளாண்டோம் ஜாலியாக, நம்ம தான் யார் கூட்டாலும் போயிடுவோமே. ஸோ ஓகே அவங்க கிளி அடிச்சாங்க, நம்ம வண்டியில் ஏறுறா வண்டியை எடுங்கடா அப்படின்னும், வண்டியில் ஏறி உட்காருக்கடா அப்படின்னா வாடா 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 வண்டியில் ஏற 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 அப்படின்னா அவன் ஏறி உட்கார மாட்டான். டாமிட் போடா நீ வரலன்னா போய்டணும் அப்படின்னா அவனை கூட்டின்னு வந்துட்டான். ஒரு வழியாக அந்த பார்த்தனா வண்டி மாட்டிக்கிச்சு. அடா பாவீங்களா என்ன ஒரு வில்லத்தனம், இந்த வண்டி எடுத்துன்னு நான் இனிமே போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பேர் மூணு ஆஹா அவ்வளோதான், நம்ம 14 கிலோ தான் எடுப்போம் போல. எத்தனை கிலோ அடித்தோம், 1, 2, 3 பேர் இருக்கும், மொத்தம் 4 அலைவு. அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு கில் முடிஞ்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், வேகமாக போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டபுள் டக்கர்